தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். தினம் ஒரு தகவல் தொடரில் இன்று ஆசை தீ. நேயர்களே, இந்த ஆசை பற்றி பல்வேறு விதமான செய்திகள், அதாவது ஆசை கொள்வதா துறப்பதா என்று, ஆக அது பற்றிய ஒரு அலசல். நேயர்களே, ஆசை என்பது ஒரு நெருப்பு போன்றது. வாழ்வில் வெளிச்சத்தை மூட்டும் தீ ஆசை. கனவுகளை விற்று காசாக்கி தரும் வித்தை என்பது எதற்கு உண்டு என்றால் ஆசைக்கு உண்டு. சாதாரண நடுத்தெருவில் முச்சந்தியில் நிற்பவரை மாடி வீட்டிற்கு அனுப்பக்கூடியதும், மாடி வீட்டில் இருக்கக்கூடிய ஒருவரை அதைவிட வானத்தில் பறக்க விடவும் எதனால் முடியும் என்றால் ஆசையால் முடியும். ஆசைப்பட்டவன் மட்டுமே எண்ணியதை முடிப்பான். மூடிய கண்களுக்குள் மூ உலகினுடைய வர்ணத்தை காணும் மனசு ஆசைக்குள் தான் அடங்கி கிடக்கிறது. நடந்தவனை ஓட வைப்பதும், உடம்பில் வெற்று உடம்பில் இலை தழைகளை கட்டி அலைந்தோரை கோட்டு சூட்டு என்று மாற்றியதும் எது என்று கேட்டால் ஆசைதான். ஆசை இல்லையேல் நம்முடைய அசைவில் எந்த அழகும் இருக்காது, வாழ்வில் ரசனை கூடியிருக்காது. வெற்றியின் நெருப்பு ஒன்று ஒரு மூளாமலே போயிருக்கும் எது இல்லை என்றால் ஆசை என்பது இல்லாமல் போயிருந்தால். வாழ்பவரை வெறுமனே மூச்சு விட்டு கொண்டு தின்று உறங்கி திரிந்தோரை வானத்திற்கும் பூமிக்குமாக குதிக்க வைத்தது எது என்று கேட்டால் ஆசைதான். நினைப்பவனால் நகர முடிகிறது என்றால், முயற்சிப்பவனால் 10 அடிக்கு மேல் தாண்ட முடியுமெனில் ஆசைப்பட்டவனால் முதலிடத்தையே அடைய முடியும். ஆக இதில் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். ஆசை இல்லை என்றால் வாழ்வில் எந்த வண்ணமும் இல்லை. ஒரு தோலுக்கு ஒரு வண்ண ஆடை மாட்டியது, கருப்பு இருட்டுக்கு மின்னும் விளக்கை ஏற்றியது எது என்று கேட்டால் ஆசைதான். மனிதனை ஞானியாக்கவும், ஞானியை தேடி மனிதர் அலையவும், மனதிற்குள் தீ மூட்டுவது எது என்றால் ஆசைதான். ஆசை ஒன்றுதான். ஆக அத்தனைக்குள்ளும் ஆசையினுடைய ஒரு துளி தீ என்பது நிச்சயம் இருக்கும், இல்லாமல் இல்லை. ஆசை இல்லாதவரை உலகம் ஒரு புள்ளி, ஒரு பென்சிலில் ஒரு புள்ளி வைத்தால் எப்படி இருக்குமோ அப்படி ஒரு புள்ளியை வைத்து அழித்துவிடும், அவ்வளவுதான். ஆசை இல்லை என்றால் ரசம் இல்லை, வாழ்க்கையில் இன்பம் இல்லை. துன்பம் கொண்ட மனிதனை இன்பம் நோக்கி நகர்த்தும் சக்தி ஆசைக்குதான் உண்டு. காடுகளை வீடுகளாக மாற்றியதும், வீட்டிற்குள் வெற்றியினுடைய விதைகளை தூவியதும் எது என்றால் ஆசைதான். ஆனால் அந்த ஆசைக்கு ஒரு அளவு வேண்டும். பஞ்சில் எரியும் நெருப்பை ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நிறுத்தி வைக்காவிட்டால் எல்லா இடங்களிலும் பரவிவிடக்கூடிய அபாயம் ஆசைக்குள்ளும் உண்டு. எரியும் விளக்கை வீட்டுக்குள் வைப்பதா அல்லது கூரையின் மேல் எரிவதா என்பது அதான அவரவரை பொறுத்தது. அதாவது ஆசை என்பது நம்மை ஆக்கக்கூடியது, அதே நேரத்தில் அழிக்கவும் கூடியது. ஆகவே அதை நாம் எப்படி கையாள வேண்டும் என்பதில் கவனம் தேவை. ஆசை ஒரு தீ, பெருந்தி. அதை கொளுத்திவிட்டால் அணைக்கும் ஆயுதம் என்பது எது என்று கேட்டால் போதும் அப்படின்ற மனது, போதும் என்ற மனதுதான் அந்த ஆசை என்னும் பெரும் தீயை அணைக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது. ஆசை என்று சொல்லும்போது புத்தரை மறக்க முடியாது. புத்தர் என்ன சாதாரண ஆசையை கொண்டவரா? மகா ஞானத்தை அடைய மரத்தடியில் தவம் செய்தவர், போதி மரத்தடியில் தவம் செய்தவர். மனிதனுடைய வலியை கண்டு வாழ்வை துறந்தாலும் சாபம் கொண்டோர்படும் அவதியை மாற்ற ஞானம் கொள்ளும் ஆசை. அதாவது இதில் குறிப்பிட்டு சொல்வது என்று என்ன என்று கேட்டால், அந்த ஞானம் வேண்டும், அதாவது ஆசை கூடாது என்று சொன்னவர் புத்தர். ஆனால் இப்படி ஒரு ஞானத்தை பெற வேண்டும் என்கிற ஆசையை கொண்டதினால்தான் அவருக்கு அந்த ஞானம் கிடைத்தது. ஆக ஆசையே துன்பத்திற்கு காரணம், ஆசையை நீக்கினால் துன்பமின்றி வாழலாம், இதுதான் புத்தருடைய போதனை. ஆக இதில் ஒன்றை நினைவில் கொள்ள வேண்டும், புத்தர் சொன்னது ஆசையை முற்றிலும் ஒழிப்பது என்பது அல்ல, அது முற்றிலும் ஒழிக்கக்கூடியதும் அல்ல.
ஆக அவர் சொன்னது என்ன என்று கேட்டால், ஆசையை அடக்குதல் வேண்டும் என்றுதான் சொல்கிறார். கோபத்தை போல பொறாமையைப் போல ஆசை என்பதும் கூட உள்ளத்தில் எரியக்கூடிய ஒரு நெருப்பு. அதை ஆளத் தெரிந்தவர்கள், கையாளத் தெரிந்தவர்கள், சரியாக நிர்வகித்து தெரிந்தவர்கள் அந்த ஆசையை தீபமாக்கி விளக்காகி வீட்டில் வைத்துக் கொள்கிறார்கள். வெளிச்சம் வரும். வீடும் வாழ்க்கையும் ஆசையினால் வெளிச்சமாகிறது. சில பேர் அந்த ஆசையை நெருப்பாக மட்டும் மனதிற்குள் கொளுத்தி போட்டுக் கொண்டுகிறார்கள். அது என்ன செய்யும் என்றால் அவரையும் வீட்டையும் ஊரையும் உலகத்தையுமே சேர்த்து எரித்துவிடும். ஆக இந்த ஆசை என்பது ஒரு அளவுக்கு உட்பட்டதாக இருக்கின்ற வரையில் தனி மனிதனுக்கும் குடும்பத்திற்கும் தேசத்திற்கும் நன்மை பயப்பதாக இருக்கும். ஆக அந்த ஆசை தீ என்பது கொஞ்சம் அதிகமாகிவிட்டால் அது மொத்த சமுதாயத்தையுமே அழித்துவிடும். எனவே அந்த ஆசையை நாம் தீபமாக வைத்துக் கொள்கிறோமா அல்லது ஒரு எரியும் கொள்ளிக்கட்டையாக வைத்துக் கொள்கிறோமா என்பது நம்மை பொறுத்தது. மீண்டும் நாளை சந்திப்போம்.